வணக்கம் வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அழகான ஒரு ஊர் தான். அது என்னன்னா நம்ம கன்னியாகுமரி தாங்க. கன்னியாகுமரி பாண்டியர்கள், சோழர்கள், நாயகர்கள், சேரர்கள் போன்ற பல அரசு சாம்ராஜ்யங்களால் ஆளப்பட்ட ஒரு ஊர். இங்குள்ள கோயில்களும் அவற்றின் நுட்பமான கட்டிடக்கலையும் இந்த அரச சாம்ராஜ்யங்களுடைய கலை மற்றும் நாகரிகத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. கன்னியாகுமரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது என்னங்க? விவேகானந்தர் சிலை, திருவள்ளுவர் சிலை, சூரியனின் மறைவு மற்றும் உதயம் இதாங்க. ஆனா இது மட்டும் இல்லைங்க கன்னியாகுமரி. கன்னியாகுமரிக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் உண்டு. அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க. குமரி வரலாற்று கூடம். இந்த வரலாற்று கூடத்துல வரலாற்று காலத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள், உலகத்தின் தோற்றம், குமரியின் அவதாரம், விவேகானந்தரின் வரலாறு, வைகுண்டரின் வரலாறு, புனித தாமஸ், மகாத்மா காந்தி, விவேகானந்தர் ஆகியோரின் வருகை போன்ற பல விதமான வரலாற்று நிகழ்வுகளை சித்திரங்களாக வைத்திருக்கின்றனர். ஆகவே இக்கூடத்திற்கு நாம் சென்றால் பல வரலாற்று நிகழ்வுகளை சித்திரங்களாக காண முடியும் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போறது மருந்துவாள் மலை. மருந்துவாள் மலை நாகர்கோயில் இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் வழியில் இருக்கும் மலைதான் மருந்துவாள் மலை. இந்த மலை ராமாயண காலத்து வரலாற்றுடையது என்று நம்பப்படுகிறது. மலை ஏற்றம் அதாவது ட்ரெக்கிங் செய்ய விரும்புவர்கள் இங்கு செல்கின்றனர். இம்மலை சுமார் 800 அடி உயரமும் 625 ஏக்கர் நிலப்பரப்பும் கொண்ட ஒரு மலையாகும். இம்மலை கன்னியாகுமரியின் ஒரு தனிச்சிறப்பு தான் நண்பர்களே. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா உதயகிரி கோட்டை. சுமார் 93 ஏக்கர் நிலப்பரப்பில் 16 அடி உயரத்தில் கோட்டை சுவர்களால் எழுப்பப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம்தான் உதயகிரி கோட்டை. இது திருவிதாங்கூர் வம்சத்தினர் வெடிமருந்து தயாரிக்கும் இடமாகவும் வீரர்களுக்கு போர் பயிற்சி அளிக்கும் இடமாகவும் விளங்கியது. இவ்விடம் கன்னியாகுமரியின் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவே இன்றும் திகழ்கிறது. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பத்மநாபபுரம் அரண்மனை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகரமாக விளங்கிய பத்மநாபபுரம் அரண்மனை சுமார் 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளதாம். அழகான சிலைகளும் சிற்ப கூடங்களும் அரிய வகை பொக்கிஷங்களும் இங்கு இருக்கின்றதாம். அது மட்டும் இல்லைங்க, சில மன்னர்கள் பயன்படுத்திய மூலிகை கட்டில், கேடயம் உட்பட பல அரிய பொருட்களும் இங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றதாம். இவ்விடமும் கன்னியாகுமரியின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகவே திகழ்கிறது. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா தொட்டிப்பாலம். இந்த பாலம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொட்டிப்பாலமாகும். இது 115 அடி உயரமும் 1 கிலோமீட்டர் நீளமும் உடையது. இது தண்ணீர் கொண்டு செல்லும் பாலமாகும். அப்பகுதி மக்கள் வறட்சியை போக்க இப்பாலம் அமைக்கப்பட்டதாம். இப்பாலம் கன்னியாகுமரியின் ஒரு சிறப்பம்சமாகும். இது மட்டும் இல்லைங்க, கன்னியாகுமரியில இன்னும் நிறைய கடற்கரைகள் கூட இருக்குங்க. அது என்னென்ன? வட்டக்கோட்டை கடற்கரை, சங்குத்துறை கடற்கரை, சொத்தவிளை கடற்கரை, தெக்குறிச்சி கடற்கரை, முட்டம் கடற்கரை மற்றும் தேங்காய்பட்டினம் கடற்கரை. அடேங்கப்பா, இவ்வளவு கடற்கரைகள் கொண்ட ஊரா கன்னியாகுமரி? ஆமாங்க, இத்தனை சிறப்புகளும் கொண்ட ஊர் தான் நம்ம கன்னியாகுமரி. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு பாடணும்னு கண்டிப்பா தோணும் இல்லையாங்க? சரி பாடலாம் வாங்க. சொர்க்கமே என்றாலும்
அது நம்மூர போல வருமா அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா ஆமாங்க நம்ம ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் நிறைய சிறப்புகள் உண்டுங்க சரி இனி நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா நான் சொன்ன இடத்தை எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா சுற்றி பார்த்துட்டு தான் வரணும் சரி நண்பர்களே இத்தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்